கடந்த சில தினங்களா ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டுக்கிடையே போர் நடந்துட்டு வர நிலையில உக்ரைன் அரசு சரணடைய போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்க ஒரு வீடியோல நாங்க சரணடைய மாட்டோம்னு குழந்தைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம்னு உக்ரைன் நாட்டு பிரதமர் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. 3500 மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை கொன்று குவிச்சிருக்கிறதா உக்ரைன் அரசு அறிவிச்சிருக்கு. 200 மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை சிறை கைதிகளா வச்சிருக்கோம்னு உக்ரைன் அதிபர் வந்து வெளியிட்டு இருக்காரு. 14 ரஷ்ய விமானங்கள், 8 ஹெலிகாப்டர்கள், 102 டாங்கில்கள், 536 கவச வாகனங்கள், 15 பீரங்கி அமைப்புகள் மற்றும் 3500 ரஷ்ய வீரர்களை கொன்றதாக உக்ரைன் ராணுவம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யா தாக்குதல் நடத்தி வர இந்த நிலையில உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி வழங்க ஒப்புதல் அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தேவையாக உடனடியா $250 மில்லியன் வழங்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு மற்றும் கல்விக்கு உதவ $350 மில்லியன் வழங்க இருக்கிறதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிச்சிருக்காரு.